நகரம் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னே இங்கு தத்துவ ஞானிகளும் அரசியல் மேதைகளும் வசித்து வந்தார்கள். ஆனால் நெல் விளையும் பூமியிலே புல்லும் முளைப்பது போல நாகரீகம் பரப்பிய நாட்டிலே அயோக்கியத்தனம் குடிகொண்ட மாயாஜால மந்திரவாதிகளும் நடமாடினார்கள். என்ன தீர்க்க ஆலோசனை? மனிதனுடைய பேராசை அவனை விட பலமானது. எவ்வளவு சக்திகளை பெற்றிருந்தாலும் பொல்லாத மனம் போதும் என்று சொல்வதில்லை. இல்ல, எந்த சக்தியை பெற்றுவிட்டேன் யாக்கோ? எத்தனையோ பூதங்களின் கற்பசியை தீர்த்தேன், அதற்கு பல இந்த மாய மோதல். இது போதாதா தாப்பா? போதாதா, இவையெல்லாம் மிகச்சிறிய விந்தைகள். ஆனால் நினைத்துவிடும் சகல காரியங்களை சாதிக்கும்
ஒன்றை சிருஷ்டிக்கும் சக்தி கொண்ட புதிய சாதனம் ஒன்று கிடைக்கும். யாகோப் கிடைக்குமா சொல்லு யாகோப். உனக்கு தெரிந்திருக்கும் ஜாஃபர், அல்லாஹ் கொடுத்ததை வைத்துக் கொண்டு திருப்திப்பட வேண்டும். அதிகமான மந்திர சக்தியை பெற வேண்டுமானால் அதிகமான பாவங்களை செய்ய நேரிடும். பாவங்களை செய்ய செய்ய தண்டனைக்கரம் உயர்ந்து கொண்டே வரும். யாகோப், என் அறை போடுகிறாய்? இல்லை, உன் அறிவுக்கு அமைதியை தருகிறேன். எனக்கு வேண்டியது அமைதி அல்ல, சக்தி. அகில உலகத்தையும் ஆட்டி படைக்கும் மகா சக்தி. சொல்லி யாகோப். ஜாபர், மனதாலும் நினைக்க முடியாத அபூர்வ சக்தி வாய்ந்த பொருள் இந்த உலகத்தில் ஒன்றுதான் இருக்கிறது. என்ன அது? அற்புதம். சொல்லியா, அது எங்க இருக்கிறது? எப்படி கிடைக்கும்? அது காரகோரா மலையில் உள்ள ஒரு குகையில் இருக்கிறது. அதை நம்மால் எடுக்க முடியாது. வரே வா. விளக்கு இருப்பது தெரியும், இருக்கும் இடம் தெரியும், ஆனால் எடுக்க முடியாது. என்ன யாப்போ விளையாடுகிறாய்? விளையாட்டு அல்ல ஜாஃபர், அல்லாஹ் ஆணையப்படி. தந்தை இறந்த சிறுவனாகவும் தாய்க்கு ஒரே மகனாகவும் வலது கையில் ஏழு மச்சம் உள்ள ஒரு ஏழப்பையனால் தான் பெற முடியும். அது ஒன்னால் எப்படி எடுக்க முடியும்? அந்த பாக்கியசாலி யார் என்பதை பார்க்கலாம் வா. இன்னுமா தூக்கம் எழுந்திருடா அலாதீன். அலாதீன் அல்லாவுத்தீன், நாவில்லாதவன் வாயில் ஊற்றப்படுகிறது தேன், அனுபவிக்க தெரியாதவன் கையில் சிக்கப் போகிறது அந்த அபூர்வ விளக்கு. யாகோப், இந்த செய்தி சொன்னதற்காக உனக்கு இனிய விரும்பி செய்ய போகிறேன். சம்மதம் தானே? உன் இஷ்ட பிரகாரம். சகூபா, ஹனீபா, விருந்துக்கு வேண்டி இதை ஏற்பாடு செய்யுங்கள். இது என்ன ஜாபர்? நேத்ராந்தமான நவனத்தையும் நீ பார்க்க போகிறாய்.
நீ கொடுக்க இருந்த தேள் விஷப்பல் இருந்த பாம்பு நீ கற்ற வித்தை இனி உனக்கு பயன்படாது. உன் வாயை கட்டிவிட்டேன் யாப்போ. மாயவளுக்கு உள்ள இடத்தை நீ என்னிடம் சொன்னதை போல் மற்றவனிடமும் சொல்லத்தானே செய்வாய். இனி உன்னால் யாரிடமும் சொல்ல முடியாது யாப்போ. உடன் பிறந்த சகோதரனிடமும் ரகசியத்தை சொல்லக்கூடாது. சொல்லக்கூடாது யாப்போ. ஓ விடுதலை, அதற்கு காலம் வரட்டும். புறப்பட்டு மாயவனை கழித்து வரலாம். சித்தாரா! அரே அல்லா, என் நசீப் சரியில்லை. இந்த வசீர் மகனுக்கு வாஜார மாட்டிக்கிட்டேன். டே அப்பா கண்ணன், உனக்கு நான் பாடம் சொல்லிக் கொடுக்கறதுக்குள்ள எனக்கு கொஞ்ச நஞ்சம் இருக்கிற கனக ஞானம் கரைஞ்சு போயிருந்தாங்கப்பா. நல்லா இருக்கு. நீங்க சொல்லிக் கொடுக்குற பாடம் சந்தேகத்துக்கு பையன் சில கேள்வி கேட்டா சொல்லிக்கிறீங்களா? ஆமாமா, என்ன சைத்தான்கா பேட்டான சிற்றாருமா? விசேஷோட பிள்ளையா? ஏயா மௌனமா, பாடம் சொல்லிக் கொடுக்க வந்தீங்களா இல்ல எங்களை பத்தி பாடம் படிக்க வந்தீங்களா? சரிதா, அப்படியே கட்டியா? மௌலானா பாடம் என்ன? கல்விக்கும் நாம் பெற்ற மகனுக்கும் சம்பந்தமே இல்லை. அதுக்கு அவர் என்ன செய்வாரு? ஆமா, அதுக்கு நான் என்ன செய்ய முடியும்? அதுக்காக சந்தேகத்தை கேட்ட பையன் மேல விழுந்தது. திட்டி பாடம் சொல்லிக் கொடுக்கவா இந்த கட்டி தங்கத்தை நான் பெற்றேன். கவலைப்படாது, அடித்து பாடம் சொல்லிக் கொடு. கடைசியாக என்ன சொல்லுறீங்க? என்னத்த சொல்றது? அரசாங்கத்து பிள்ளைங்களுக்கு வாக்கியாரா இருக்கிறவோட என்னை
சில முட்டாள்கள் தானம் என்றும் தர்மம் என்றும் இதை ஈரப்படுத்தி விடுகிறார்கள் வசீர். மானத்தையும் பணத்தையும் ஒன்றாக மதிக்க வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் அலம்புனா. அஸ்ஸலாமு அலைக்கும் ஹுசூர். ஈரான் தேசத்து அடிமை வியாபாரி நான். பல சுல்தான்களுக்கு அழகு பெண்களை விற்று பெருமை பெற்றவன். தங்களுக்கும் எனக்கு பணம் தேவை, பாலை தேவை. பேரீ சம்பளத்தை போல் பெண்கள் விற்கப்படுவது எனக்கு பிடிக்காது. அது இஸ்லாம் மதத்திற்கே விரோதம். பெண்ணே, நீ விலைபொருளாக விற்கப்படுவதை பற்றி உனக்கு கேவலமா இல்லை? இல்லை அலம்பனா. அலம்பனா, குறையை சொல்லும் பெண்ணிடம் கருணை காட்டுங்கள். வசீர், இவள் ஜனானாவில் வேலை பார்க்கட்டும். ஏ வியாபாரி, இவளுக்கு சம்பளம் தருவேனே தவிர விலை கொடுத்து வாங்க மாட்டேன். என்ன அண்ணன பார்க்கலாம் என்று ஆசையோடு வந்த கௌஸ் பாய், எண்ணத்துல மண்ண போட்டியாடா கௌஸ் பாய்.
சோம்பேறி பயல, நீ எல்லாம் சம்பாதிக்க போறேன் திட்டுவே. லட்சாதி பிரபாவம் வந்திருக்க, என்ன பிரயோஜனம்? உன்னோட அனுபவிக்க கொடுத்து வைக்கவில்லை. அண்ணி என்ன தெரியுமா? நான் தான் அண்ணி முஸ்தபா. முஸ்தபாவா? ஆமா அண்ணி. உங்களை அடையாளமே தெரியலையே, என்ன இப்படி ஆயிட்டீங்க? பாவம், அன்போடு இருந்து அண்ணன் போயிட்டாரு. அதே முஸ்தபா, அவரும் உன்னை கண்டுபிடிக்க எவ்வளவோ கஷ்டப்பட்டார். நானும் உன்னை பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். அம்மா! ஆ பேட்டா, யாரம்மா இவரு? காணாம போன உன் சித்தப்பா முஸ்தபா, இவர் தான். அம்மா, ஏன் இவ்வளவு நேரம்? ஏ கேபார், வர்ற வழியில குதிரைக்கு கால் ஒடிஞ்சு போச்சு. கால்நடையாகவே வந்தேன் ஜாம்பனா. பார்த்தீரான் ஆசிர் உசேன், குழந்தைகளின் விளையாட்டு அரியா குழந்தைகளுக்கு அரியாசன விளையாட்டு. இதுல ஆச்சரியம் என்ன இருக்கிறது? குயவன் மகளுக்கு மண்பாண்டம் செய்யும் விளையாட்டு, குவரைய மகளும் மண்ணின் மகளுக்கு ஆட்சி நடத்தும் விளையாட்டு. பாக்தாத் காலி சுல்தான் முகமது அலியின் மகள் என்றால் எட்டு வயதில் சிங்காதனம் மட்டுமா ஏறுவாள்? எதிர்த்து வரும் எதிர்களை போர்க்களத்திலே பிரபது காட்டி ஓரம் செய்வான். என்னமோ, பொறுப்பில்லாத மகனாகவே சுத்திக்கிட்டு இருக்கான். படிக்க வைக்கவும் பணம் இல்லை. சின்ன பிள்ளையில ஏதாவது தொழில் பழகிட்டாதானே பெரியவனா போனா சம்பாதிக்க முடியும். கவலைப்படாதீங்க அண்ணி, நான் நாளைக்கு வியாபார விஷயமா வெளியூர் போறேன். அல்லாவுதீனும் கூட கூட்டிட்டு போறேன். ஊர் சுத்துறதோட வியாபார விஷயத்தை பத்தியும் அவன் தெரிஞ்சுக்குவான். பாப்பா, என்னமோ, அல்லாவுதீனை முன்னுக்கு கொண்டு வர பொறுப்பு உன்னை தான் சேர்ந்தது. இந்தாங்க அண்ணி, வீட்டு செலவு இருக்கட்டும். ஒரு 1000 ரூபாய். 1000? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. என்ன அண்ணி, என்ன ஒரு வசந்த மகனாக்கி விட்ட உங்களுக்கு இது கூட செய்யல, என்ன பிரயோஜனம்? முஸ்தபா, உனக்கு நல்ல மனசு, ஆண்டவர் சகல பாக்கியத்தையும் கொடுக்கணுமா? புறப்படலாமா பாபா? அம்மா கிட்ட சொல்லிட்டு பாப்பா. பேட்டா, அம்மா சித்தப்பா கூட போய் அவர் வியாபாரத்துக்கு துணையா இருக்கணும். அவர் பேச்சை தட்டக்கூடாது. நல்லதம்மா, நான் வரட்டுமா? நான் வரட்டுமா அண்ணி? ராஜேஷ், ஒரு விளக்கு இருக்கிறது, அதை கொண்டு வந்து என்னிடம் வேண்டாம் பாபா. யாக்கூப் தாத்தா, எனக்கு
பயப்படாத, இந்த மோகத்தை போட்டுக்கொள். உனக்கு எந்த விதமான ஆபத்தும் வராது. அந்த வேலைக்கு போடு.
விளையாடாத, விலக்கு போடு. மாட்டேன், வர முடியாது. சாவோடு விளையாடுகிறாய் அல்லாவுதீன், தந்துவிடு விளக்கு. அல்லாவுதீன், நீ கொண்டிருக்கோம் மனம் பயங்கரமானது, தந்துவிடு விளக்கு. முதல்ல நான் வெளியே வரல. சைதான், யாப்பு, என்ன இது, விளக்கு தரமாட்டேங்கிறானே. எவ்வளவு பயப்பட்டாலும் கொடுக்க மாட்டேங்கிறான். அல்லாவுதீன், பத்மாஷ். முடிவாக கேட்கிறேன், விளக்கு தெரியா இல்ல இந்த இருட்டு குறையில ஒண்ணு முடித்து போகட்டுமா? கண்டிப்பா தரமாட்டேன். அகந்தை பிடித்தவனே, யாருக்கும் பயன்படாமல் அழிந்து போகட்டும் அந்த விளக்கு. வந்து ஹோஜா. சைதான், மோதிரத்துக்கு நான் அடமை, எனக்கு என்ன வேணும்? அப்படியா, முதல்ல நான் எங்க அம்மா கிட்ட போகணும். தாய்மார்க்க வேண்டிய பாடம் தானே நமக்கு இவ்வளவு ஆபத்து, இது நமக்கு வேண்டாம்.
எல்லா சங்கடமும் இந்த விளைக்காரதானே. இது மண்ணோடு மண்ணாகட்டும். துரும்பையும் பணமும் மாத்திர சாமர்த்தியம் பொம்பளைங்களுக்கு இருக்கு. நீ மாம்பழையா பிறந்திருக்கே கோபப்பட்டு என்னடா பிரயோஜனம்? சோம்பேறித்தனமா ஒரு மகனுக்கு சோறு போட்டு வளர்க்கிறா பாத்திமா என்று ஊராறு சொல்லும் போது என் மனசு எப்படி சுடுது தெரியுமா? வேலை செய்ய தெரிஞ்சா இல்ல அம்மா செய்வேன். நீங்க உதர உதர நான் கொஞ்சம் கொஞ்சமா உள்ள போயிட்டு இருக்கேன். இப்படி உதறாத புலி சிங்கத்துக்கு பயப்படாத நம்ம இந்த கழுதிக்கா நம்ம பயப்படாது. என்ன குதிரையா யானையா? ஒரு ஏழு எடுத்துட்டு வாங்கி மேல வச்சு ஏறிடுவோம். வேண்டாம், ஒரே பாத்திரம் அதோ அது. இது யாஸ்மி. ஓஹோ, மலரை பற்றி ஆராய்ச்சியா யாஸ்மி? மங்கைகளுக்கு மனமுள்ள மலர்களையும் அழகான ஆடைகளையும் பற்றி ஆராய்ச்சி செய்யதான் பிடிக்கும். என் விஷயத்தில் அப்படி இல்லை. இந்த மலர் சோலையில் எனக்கு பிடித்திருக்கிறது என்ன தெரியுமா? தெரியாதே. அது ஊமையாக உட்கார்ந்து கொண்டிருக்கும் அந்த அழகான சிலை. சிலை, சிலை. ரோஷ்னாரா, சித்தாரா ஏன் அப்படி ஓடுகிறார்? ஏன் சிலையை பற்றி பேச்செடுத்தாலே அவளுக்கு சித்த பிரமை ஏற்பட்டு விடுகிறது. புரியவில்லையேடி அவள் போக்கு. ஒருவேளை சித்தாரா ஒரு சித்தியின் காதலியாக இருக்கலாம். அதுதான் சிலையை கண்டவுடன் அவளுக்கு சித்தம் குழந்தி விடுகிறது. அம்மா, இந்த காதல் இருக்கிறதே அது பொல்லாத வியாதி. ஏ ராஷ்மரா, காதலை பற்றி பேசக்கூடாது என்று எவ்வளவு முறை சொல்லியிருக்கிறேன். உங்களுக்கும் ஒரு காதலன் கிடைக்கட்டும். அப்போது ஏண்டி தலையில காயம்பட்டு ரத்தம் வருமோ? மண்டை உடைஞ்சாலும் ரத்தம் வராதுமா. ஏன்னா தலையில களிமண் தான் இருக்கு. மரியாதை வச்சு பேசு. இவரு மந்திரி மகனா? தவறுதான். உங்களுக்கு தான் மூளை முத்தி வறண்டு உதிர்ந்து போச்சு. அதனாலதான் நாங்க சின்ன பிள்ளையில மோதிரம் மாத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டதே இவ்வளவு சுழுவா இல்லன்னு சொல்றீங்க. மோதிரம்? ஆமா, மோதிரம். அதே வினையாயிடுமா? சின்ன வயசுல மண்ண போடவா? மண் என்ன, மண்ணாங்கட்டி என்ன? யாஸ்மியின் கையா 50 வயசுல மோதிரம் மாத்திரம் என்ன? நிக்கா நடந்தது என்னவோ பக்காதான். தபா, மரியாதையா சொல்றேன், என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டா போச்சு.
இல்ல இந்த மோதிர விஷயத்தை ஊரறிய செய்துடுவேன். கபடா ஜமால். யாரது? ஜாஃபர் பாய். மாந்திரிக சக்திகளை கற்க வெளிநாடு போன அண்ணன் ஜாஃபர். என் ராஜா வருமா அன்பாக கொஞ்சிக்கே மே இன்பம் தருமா. ஆஹா ஹா 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 ஹா.
நீர்வீழ்ச்சி பக்கத்துல உட்காந்துருக்கிற மாதிரி. யாஸ்மி இன்னும் என்ன வைக்கா முகத்தை பார்த்து. கல்யாணம் ஆகாம முகத்தை பார்க்க கூடாது, அதே நம்ம சம்பிரதாயம். ஐயோ இந்த சம்பிரதாயத்தை கொண்டுட்டு போய் ஓடுற தண்ணியில போடு, உருண்டுகிட்டே போடு. சம்பிரதாயமா சம்பிரதாயம்? என்ன சம்பிரதாயம்? அழகான முகத்தை இப்படி துணியால முடி வைக்கிறது, இது என்ன முழுகு பொம்மையா உருகிடுங்கிறதுக்கு? ஆயிரம் சீர்திருத்தம் சொன்னாலும் அவங்க அவங்க ஜாதி கலந்த நீர்களை தான் கடைபிடிக்கணும். ஓடத்தை மாத்தி கல்யாணத்தை முடிக்கணும். இருபது நாளைக்கு குளிர்நீராட போகிறார்கள். பரம்பரை வழக்கப்படி இளவரசியின் பவனின் போது கடைகள் மூடப்பட்டு வீதிகளிலே நடமாட்டம் இல்லாமல் அமைதியாக இருக்க வேண்டும். மீறி யாரேனும் கடைகளை திறந்து வைத்திருந்தாலோ வீதிகளிலே நடமாடினாலோ சட்டப்படி அவர்களுக்கு கசேடி கொடுக்கப்படும். இது காலிப் சுல்தான் ஆலம்பனா முகமது அலியின் கட்டளை. வசாரா, நீ அவரை பத்தி நினைச்சு நினைச்சு ஏவி இழைச்சா ஓ உடம்பு எதுக்கா? சத்தாரு, என்னால அவரை மறக்க முடியல. என்ன அவருக்கு நிக்கா செய்து வைக்க முடியுமா? புளிய மரத்தை பிடிச்ச பிச்சாசு மாதிரி இளவரசி ஆத்து அவரை பிடிச்சி ஆத்துது. என்ன பண்றது? உங்க அப்பா மந்திரவாதி தானே? ஆமா. அதுக்காக சையலுக்கு மைய போட்டு மயக்கணுங்கிறியா? நான் நினைச்சா அந்த மந்திரி மகனை நாய்க்குட்டியாக்கி இங்க கொண்டு வர முடியும். வேண்டாங்க, அப்புறம் கண்டனமெல்லாம் ஆளாட்டிட்டு நிக்கீங்க. ஒரே இடத்துல நினைப்பிருக்காருங்க. உன்னால அதை நீங்க கூட்டிட்டு வர முடியுமா? நான் கூட்டிட்டு வரேங்க. சரி, மத்த எல்லாம் நானாச்சு. அம்மா, பணத்தை குடுமா சீக்கிரம் கடைக்கு போகணும். அம்மா பார்த்து போடா தம்பி, இன்னைக்கு ராஜகுமாரி ஸ்நான வெட்டத்துக்கு போகிறானா? தண்டோரா சப்தம் கேட்ட உடனே தெருவுல யாரும் நடமாடக்கூடாதான். மோதரமும் போச்சு, என் மாரமும் போச்சு, இனிமே என்ன பேச்சு? விடுங்க கழுது. கழுதியா இருந்தாதான் விட்டு இல்லாம உரைக்கும் பயந்தாவது. இத நான் எப்படி? வேண்டாம், உங்க காதல் வெற்றி பெறணும். அவ்வளவு தானே? அவ்வளவு தான். இந்த ஊர்ல ஒரு மந்திரவாதி இருக்கான், அவனை நான் கூட்டிட்டு வரேன். நீங்க பேசாம சத்தாரு, சத்தாரு இரு இரு, நான் வர்றேன். என்ன உடம்புக்கே முடியாம போச்சுயா, மறுபடியும் இப்ப சாப்பிட இங்க வந்திருக்கேன். என்ன ஆகுதோ? என்ன ஆகும்? உடம்பு தேரும். போருக்கு போற வீரன் எல்லாம் இங்கேயேதான் சாப்பிட்டுட்டு போறாங்க, தெரியுமில்ல? ஆமா ஆமா, சண்டேல போய் சாகிறத விட இங்கேயாவது சாப்பிடலாம்னு சாப்பிட்டுருப்பாங்க. சரி சரி, போய் சாப்பிடுவோம். பாடுவாய்
அரண்மனை இன்றே இன்பம் தேடுவார், நன்றாய் ஆடி பாடுவார். இருப்பது ஒன்றே நிஜமனை இன்றே இன்பம் தேடுவாய், நன்றாய் ஆடி பாடுவாய். இன்றைக்கு இருப்பது ஒன்றே நிஜமனை இன்றே இன்பம் தேடுவாய், நன்றாய் ஆடி பாடுவாய். ஏழை சாக கிடந்தால் மனசு வந்து ஒரு காசு கூட கொடுக்க மாட்டாங்க. பொம்பளை ஆடினா காசுகளை வீசி எறிவாங்க. உங்க பாட்டுனால எனக்கு இன்னைக்கு நல்ல லாபம் கிடைக்கல. ஆபாசமா பாட்டு பாடி அதுக்கு தகுந்தபடி ஆட்டமும் ஆடினா ஏன் லாபம் கிடைக்காது? பாட்டா இது? நீ வெளிநாடு போய் கத்துக்கிட்டு வந்த வேதாந்தம் இதுதானா? இன்றைக்கு இருப்பது ஒன்றே நிஜம். ஏயா இப்படியா பாட்டு எடுத்துருது? அல்லாவது இப்படி பாட்டு எழுதி சொன்னது நாட்டியக்காரி தான். நான் நாலு காசு வர வழியத்தானே பார்க்கணும். ஏய் நீ ஒழுங்கீரமா சம்பாதிச்ச பணத்தை உபயோகப்படுத்த கூடாது. கொட்டு பணத்தை போயா சாக்கடையில் இருக்க வேண்டிய பசங்க சாப்பாடு கடையில வந்து கூடியிருக்காங்க. என்னடா சொன்ன? வெளியில யாரும் வரக்கூடாதுன்னு சட்டம், அங்க போய் உன் கைவரிசை காட்டம் பார்ப்போம்.
அரிசியாரே அடி பலமோ சட்டம் தெரியுமா உனக்கு ஓ நன்றாக தெரியுமே இரும்பு சட்டம் பிரம்பு சட்டம் மரச்சட்டம் இன்னும் எத்தனையோ சட்டங்கள் உனக்கு உங்களை பார்க்கும் முறையில் சுய புத்தியோடு தான் இருந்தேன் இனிமேல் ஒரு வேளை பைத்தியமாகலாம் கனோ பேசுவது இளவரசியாருடன் என்பது நினைவு இருக்கட்டும் உடல் நோக பிறர் தூக்கிச் செல்லும் போது ஒய்யாரமாக உட்கார்ந்து போவதிலிருந்தே இவர்கள் இளவரசியார் என்று எனக்கு நன்றாக தெரியும் சுமப்பவர் மக்கள் சுகிப்பவர் தானே மன்னர் இழுத்து செல்லுங்கள் வருகிறேன் இளவரசியாரே சட்டத்தின் காரணமாக தங்களின் அலங்கார முகத்தை காணும் சந்தர்ப்பம் ஏற்பட்டது அதே சட்டத்தின் காரணமாக தங்கள் தந்தையை காணும் பாக்கியமும் கிடைக்கப் போகிறது மிக்க மகிழ்ச்சி வருகிறேன் பாக்தா அரசாங்க சட்டத்தை மீறி பவனி வரும் இளவரசியை பார்த்தவன் நீதானே சட்டம் கடவுளை போன்றது என்று உனக்கு தெரியும் அல்லவா தெரியும் பின் ஏன் சட்டத்தை மீறினாய் அல்லாவின் படைப்பில் ஆண்டுக்கும் அரசனுக்கும் வேதம் இல்லை என்று வேதம் கூறுவதால் வேதம் மத விஷயத்திற்கு மட்டும்தான் சமுதாயத்தை ஆளுவது சட்டம் நீ சட்டத்தின் புனித தன்மையை மாசுபடுத்தி விட்டாய் புனித தன்மையே இல்லாத ஒரு சட்டத்தை மாசுபடுத்தி விட்டேனா வேடிக்கை வேடிக்கை சாக்கரை நீரின் தெளிவை கலக்கிவிட்டேன் என்று கூறுவது போல இருக்கிறது உங்கள் வாதம் என்ன யோசித்து பாருங்கள் இளவரசியார் நாட்டின் எதிர்கால ராணி அரச பிரதிநிதிகள் அமைச்சர்கள் இன்னும் எத்தனை எத்தனையோ ஆண்மக்களை கொண்டு அவையிலே வீற்றிருந்து ஆட்சி செலுத்த வேண்டியவர்கள் குடிமக்களாக எங்களது வாழ்வோடு தொடர்பு கொண்டு நாட்டை நிர்வகிக்க வேண்டியவர்கள் அப்போதெல்லாம் முக்காடிட்டுக் கொண்டாயிருப்பார்கள் நாங்களும் எங்களது குறைகளை கூறும்போது முகத்திரேதமாக கூறுவோம் அல்லது சுவருக்கு பின் ராணி நிற்க மறுபுறம் நாங்கள் நின்றா எங்கள் வழக்கை தீர்த்துக் கொள்ள முடியும் அரசாங்கத்தின் கௌரவத்தை இழிவுபடுத்தும் கேள்வி அது மட்டுமல்லாலும் சட்டமறுப்பு இயக்கத்திற்கு விதை போக ஆரம்பிக்கிறான் ஆமா இவன் நமது அதிகாரத்தின் சட்டத்தை ஆபதித்தான் கதையடி கொடுங்கள் என்ன இருந்தாலும் சட்டத்திற்கு கட்டுப்பட வேண்டியது கதையின் கடமைதானே அம்மா அதை மீறிவிட்டால் மீறினால் என்ன என்னை காண விரும்பினார் அவர் அது ஒரு குற்றமா ஒரு ஏழையின் கண்ணில் படக்கூடாதோ ஏழையின் கண்களுக்கு படக்கூடாத பொருள்கள் பல அவற்றுள் அரச மகனும் ஒன்றுதான் அம்மா உண்மைதான் அம்மா ஏற்றத்தாழ்வு இல்லாவிட்டால் நாட்டில் குழப்பமே ஏற்பட்டுவிடும் இருக்கு தோலுக்கு நிரபேதம் உண்டு உள்ள இருக்கும் ரத்தத்திற்கு நிரபேதம் ஏதடி இந்நேரம் அவரை இழுத்து போயிருப்பார்கள் என்ன ஆயிடுச்சு விடுதலை செய்து விட்டார்களா கடலை காட்டி விட்டார்களா எப்படி முடியும் சட்டம் சொன்னபடிதானே காட்டை கேட்கும் என்னால் தானே அவருக்கு இந்த வேதனை இங்கே கடவுளின் சட்டம் நான் தானே குற்றவாளி அம்மா
பாத்திய உங்களுக்கு அல்லாஹ் துணை புரிய வேண்டும். அப்பா யார் கூப்பிட்டா? அம்மா 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 பாபா மந்திரி மகனை கூட்டிட்டு வர்றதா சத்தா சொன்னாரு, இன்னும் காணமே. மந்திரி வாங்க, அவசரப்படாத, நீ போய் அங்க மறவாரம்மா. கல்லூரி இப்பதான் எலுமிச்சம்பழத்தை அறுத்து பிசாசை கூப்பிட்டு ஓஹோ அவர் சம்சாரத்தை கூப்பா. இல்ல இல்ல, சைத்தானப்பட்டே நீங்க வந்துட்டீங்க. காவலோட முடிவே சொல்லுவாரு தானே. நல்ல ராத்திரியே மயானத்துக்கு போங்க. மகாபத்தா சைத்தார் அப்படின்னு சொல்லுங்க. காதல் போய் வரும். இறைக்கியாப்பா சட்டாரு, நமக்கு காதல் அவசியம் தேவையா? என்ன சரி, சுடுகாடு வரையும் போய் பாருங்க. அது கிட்ட காதல் தீர வழிய கேளுங்க. சரி அது சொல்லு. ஓ அது ஒரு வழி சொல்றது கூட நாங்க ஒரு வழி ஆயிடுவோம், பயப்பட வேணாம். இதோ இந்த மோதிரத்தை போட்டுக்கிட்டா அது ஒண்ணும் செய்யாது. அப்படியா? சரி, இந்த மோதிரத்தை திருப்பி வாங்கிட்டு ஏதாவது செய்தா? காவல் நிறைவேறணும்னா பயப்படக்கூடாது. போய் நான் சொன்ன நாளைக்கு வந்து என்னை பாருங்க. நாங்க போறோம் பிசாசு சந்திக்க, நாளைக்கு வேற உங்களை வந்து பாக்கணுமா? நம்பாருங்க, இவன் தான் வரோம். இல்லாங்க, இந்த பணத்தை வச்சுக்கீங்க. காரிய வச்சு கனமா முடிஞ்ச உடனே உங்களுக்கு ஒரு கிராமமும் எழுதி வச்சு போறேன். சட்டியா சித்தாங்க வரா வந்து சிரிக்கிறானா? எப்படி வந்திருக்க முடியும்? இதை பத்தி நமக்கு எதுக்கு? காதல் பேய் வந்திருக்கிறேன், என்னை கூப்பிட்ட காரணம் யாதோ? காதல் பேய்யா, காதல் பேய்யா, இதா புது பேய்யா இருக்குது. ஆமா, கண்ண தொடர்ந்தா கண்ணத்தை நினைச்சு கொண்டு போட மாட்டியே. அரையிற பேய் இல்ல, ஆதரிக்கும் பேய். ஆறு அடிக்கிற பேய்யா? அரை அல்ல, எனக்கு ஒரு இடம் வேணும். அல்ல, பயப்பட வேண்டாம். மனிதர் மேல் இரக்கம் கொண்ட மோகினி பிசாசு, கண்ணை திறந்து உனக்கு ஆக வேண்டியதை கூறு. அட, பிசாசு கூட நம்ம வீட்டு பொம்பளை மாதிரி தான் பேசுது. நான் அழகு பிசாசு. அம்மா, எங்க இருக்கிற, எங்க இருந்து பேசுற? அதான் ரொம்ப அம்பா பழகுற. அது இருக்கட்டும், என்னை அழைத்த காரணம் யாதோ? காரணம் ஒண்ணு இல்ல, எனக்கு சொல்றது கூட ரொம்ப வெக்கமா இருக்கு, வெக்கமா இருக்குது. நான் அரசகுமாரி மேல ஆசை வச்சேன், அவ என்ன வெறுக்கிறான். அவ என் மேல ஆசை வச்சு நாங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுக்கு நீ தான் ஒத்தாசை பண்ணணும். ஒரு நிபந்தனை. என்ன நிபந்தனை? சொன்னா தயங்க மாட்டியே? கேட்காப்பா, இவர் வசீர் மகனார், எங்க அப்பா போய் சொல்வார், இவர் சொல்ல மாட்டார். ஆமா, நீ ஒரு பெண்ணதான் காதலிப்பியா? அல்ல, அப்ப ஒன்பது பொண்ணுக்கு இடம் காதலிக்கிறது தான் காதல். ஒன்பது பொண்ணை காதலிக்கிறது அல்ல காதல், அது மோதல், அப்புறம் சாதல். அது இருக்கட்டும், அது என்ன அனிப சையத் சாஹே? பிசாசேகம், உன் காரியம் முடியணும்னா முதல்ல நீ என்ன காதலிக்கணும். உன்ன கல்யாணம் பண்ணிக்கிறதா? நீயோ பிசாசு. நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா நம்ம ரெண்டு பேருக்கும் ஒரு பிசாசு தான் பிறக்கும். அந்த பிசாசு பிசாசை தான் கல்யாணம் பண்ணிக்கிறேங்க, அதுக்கும் ஒரு பிசாசு பிறக்கும். உலகம் பூரா போச்சுன்னா மனுஷால தான் எங்க வசிக்கிறது? அப்படின்னா உன் காதல் நிறைவேறாது. நில்லு நில்லு நில்லு, இருந்த இடத்துல இருந்து பதில் சொல்லிட்டு போ. ஆமா, பிசாச காதலிச்சதும் கிடையாது, இந்த இடத்துக்கு வந்ததும் கிடையாது.
பிசாசு எப்படி காதலிக்கிறது தெரியாத பிசாசே, அது என்ன இனிமையா பேசுறதா, எரிஞ்சு விடுறதா, கட்டி பிடிக்கிறதா, எட்டி உதைக்கிறதா, தொட்டு பாக்குறதா, புட்டுன்னு கொடுத்துட்டு ஓடி போயிடுறதா, எப்படின்னு தெரியாத. அன்பா பேசணும், அழா பழகணும், பெண்களை காதலிப்பது போல்தான் சைத்தான்கள் கிட்டேயும். இந்த சாதாரண பொண்களையும் பிசாசாக்குறிய. யாரா யாரா பாக்தா தவஸ்தான கட்டத்தில் அழகிகள் கூட்டம் அன்னமல் நேரம் வருகின்ற மாலை. சலாம் சஹபா.
முதல்ல அவர் பெண்ணை சந்திச்சதற்கு சௌகரி கொடுத்தா இப்ப சன்மானம் அனுப்புறார். வேண்டாம் அந்த பரிசு கொண்டு போ. வந்த பணத்தை யாராவது வேண்டாம்னு சொல்லுவாங்களா? ஒருவேளை சாப்பாட்டுக்கே வழி இல்லாத போது உனக்கு ஆத்திரமும் கோபமும் வருது. உன் இஷ்டப்படி செய்யமா. கண்ணி ஆழ்ந்து சிந்தனையில் இருக்கும் காரணம் என்னடி தோழி? காதல் வேகத்தின் காரணம் தானம்மா. முன்னை விட முகத்தில் முழு பொலிவு வர காரணம் என்னடி தோழி? கண்ணாளன் நெஞ்சில் புகுந்து விட்ட காரணம் தானம்மா. ஓஹோ, அதிக பிரசங்கிகளுக்கு தண்டனை என்னடி தோழி? அரை இரண்டு உதை மூன்று, அதுவும் மீறினால் அடி நான்கு. பேகம் சாஹிபா வாதாவு பரிசை ஏற்றுக்கொண்டாரா? அவர் என்ன சொன்னார்? முதலில் அவர் ஏற்றுக்கொள்ள மறுத்துவிட்டார். பிறகு அவர் தாயார் கட்டாயப்படுத்தியதின் பேரில் தான் ஏற்றுக்கொண்டார். சரி. அந்த ராஜகுமாரியைத்தான் நிக்கா பண்ணிப்பேன், இல்ல பகீரா மாறி மக்கா போயிடுவேன். ஆமா. ஏண்டா இந்த பிடிவாதம்? அம்மா, சும்மா பேசிக்கிட்டு இருக்க நேரம் இல்லை. மகம் மேல உனக்கு உண்மையா அக்கறை இருந்தா ஆலம்பனா, இந்த ஏழையின் காணிக்கை ஏற்றுக்கொள்ள வேண்டும். நீங்கள் யார்? மன்னன் மகளை காப்பாற்றிய மாவீரனை பெற்ற மாதா. பேட்டியின் காரணம் என்னவோ? ஆலம்பனா, சொன்னால் ஏழை மேல் குவிக்க மாட்டீர்களே. என் ஒரே மகனுடைய ஆசையை பூர்த்தி செய்ய தங்கள் உதவியை நாடி வந்திருக்கிறேன். ஆலம்பனா, மனநோயால் வாடும் என் மகனை குணப்படுத்தும் மருந்து தங்களிடம்தான் இருக்கிறது. மனநோயா? மருந்தா? எனக்கு வைத்தியம் தெரியாதே. எனக்கும் தெரியும், அவனுடைய ஆசை பொருந்தாது என்று. ஆனால் பெற்ற பாசம் என்னை இங்கு இழுத்து வந்திருக்கிறது. தங்கள் மகள் சுல்தான யாஸ்மின் பேகத்தை அவன் மனம் செய்து கொள்ள வேண்டுமாம். உன் மகனுக்கு மூளைக்கோளாரோ? சுய நினைவோடுதானே அவன் இந்த வார்த்தையை சொன்னான். வைத்தியம் செய்ய வேண்டிய வியாதிதான். அவன் சொன்னான் என்பதற்காக ஓடோடி வந்து விட்டாயே, உனக்கு அறிவு வேண்டாமா? பாக்தாத் சுல்தானின் மகள் எங்கே, பரதேசியான் உன் மகன் எங்கே? ஆலம்பனா, கூடாத ஆசைதான். ஆனால் தாங்க முடியாத வேதனையில் எங்கே என் மகன் புத்தி பேதரித்து போவானோ என்று தனியனின் வாழ்வுக்காக தவிக்கும் ஒரு தாய் கேட்கிறேன். தயவு செய்ய மாட்டீர்களா? ஆபத்தில் அகப்பட்ட உங்கள் மகளை காப்பாற்றியதே சிந்தியுங்கள். அதற்காக அந்தஸ்துக்கு மீறி ஆசைப்படுவது அறிவினம் அல்லவா? அப்படி சொல்லாதீர்களே ஆலம்பனா. சரி, 40 அடிமை பெண்களின் தலையில் 40 தங்க தட்டுகளில் நவரத்னங்களும் நல்ல பட்டாடைகளும் என் மகளுக்கு பரிசாக கொண்டு வர வேண்டும். அப்புறம் சிந்திக்கலாம். சொன்னதை செய்யுங்கள், பின் சொல்லுவதற்கு ஒன்றும் இல்லை. 40 அடிமைகளா? அவங்க தலைமையிலே தங்க தாம்பாளமா? அதிலே வைரமும் முத்தும் அள்ளி கொண்டு வந்து சீதனமா கொடுக்கணுமா? அப்போ பெண்ணை கொடுப்பாங்களா?
அற வைத்து கஞ்சிக்கே நம்ம ஆளா பறக்கும் போது இதுக்கெல்லாம் நம்ம எங்கடா போகுது? ஆலம்பனா, நீங்கள் அனுப்பிய படங்களில் எந்த அரசியும் நம் இளவரசியாருக்கு பிடிக்கவில்லையா? இப்படியே யாஸ்மின் சொல்லிக் கொண்டே போனா கல்யாணத்தின் மூலம் கஜானாவுக்கு சேர வேண்டிய பொருள் எப்போது சேருவது? வசீர் உசூர், பட்டத்து இளவரசியின் மனதிலே எந்த கட்டழகன் குடியிருக்கிறானோ குடியிருக்கிறானோ வாடகை தருகிறானோ அது எனக்கு தெரியாது. வசீர், சிம்மாசனத்தில் ஏறும்போது கால் வலிக்கிறது, கத்தியை பிடிக்கும் போது கை நடுங்குகிறது. இந்த அரச உடைகளை போட்டுக் கொண்டிருப்பதே பெரும் பாரமாக இருக்கிறது. வசீர், பெரும் பாரமாக இருக்கிறது. இருக்கும் உசூர், இருக்கும். உடல் கரத்தையே தூக்க சிரமப்படும் போது உடைக்கூதென்றால் காரணம் வயது ஏறுகிறது. வசீர், வயது ஏறுகிறது. அதனால் தான் யாஸ்மின் நிக்காவை சீக்கிரமாக முடித்து விடலாம் என்று அவசரப்படுகிறேன் வசீர். ஆம் உசூர், ஆம். ராஜகுமாரியைப் போலவே என் மகனும் எந்த பெண்ணையும் பிடிக்கவில்லை என்கிறான். சதா பெருமூச்சு, ஏக்கமான பேச்சு, தொல்லை என்னவென்றே புரியவில்லை உசூர். புரியவில்லையா இது உமக்கு? அதுதான் வசீர். என்ன உசூர்? காதல் வியாதி, காதல் வியாதி. இருக்கும் உசூர், இருக்கும், இருக்கும். அதே வியாதி தான் யாஸ்மினுக்கு கூட. உசூர், நிஜமாகவா? என் மகனுக்கும் காதல் வியாதி, உங்கள் மகளுக்கும் அதே வியாதி? உசூர், வியாதி வியாதியும் ஒன்று சேர்ந்தால் பெருவியாதி, பெருவியாதி. ஆம், மனமானால் வியாதி குணமாகிவிடும். தங்களுக்கு மறுப்பில்லாவிட்டால் என் மகனுக்கு தங்கள் மகளை முடியாது. உசூர் என்று கூற என்னால் முடியாது. ஆனால் சீர்வரிசைகள், பரிசுகள் இதிலும் குறையே வைக்க மாட்டேன். அதுதானே கேட்டேன். என்னை பற்றி தங்களுக்கு தெரியாதா? வசீர், உசூர், திருமணத்திற்கான ஏற்பாடுகளை செய்வோம். அதனால தான் அவமரியாதையா நடக்கிறேன். இனிமே ஏதாவது பேசுனீங்க உங்க தலைமையிலேயே ஏறி உட்காந்துக்குவோம். ஆமா சேதாரு, இருக்காரு இங்க. இருக்கடா தலை, 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 தலை. சையத், உனக்கு 50,000 மொஹரா கிடைச்சா என்ன செய்வேன்? 50,000 மொஹராக்க? அது சுத்தமான தங்க நாணயமானு தட்டி பார்ப்பேன். 100,000 கிடைச்சா? 100,000, 100,000 கிடைச்சதுன்னா உனக்கு தங்கத்திலே சமாதி கட்டிடுவேனே. எப்படி? ஊரே கிடைச்சா அது மத்த ராஜ்யத்துக்காரன் இந்த ராஜ்யத்து மேல படையெடுக்காதபடி அது அப்படியே பாலைவனம் ஆக்கிடுவேன். யாஸ்மின் கிடைச்சா இந்த ராஜ்யத்தை உங்ககிட்ட கொடுத்துட்டு அவளை கூப்பிட்டுட்டு நான் வெளியில ஓடி போடுவேன். எப்படி கொண்டாடுறது எனக்கு தெரியல. இந்த இடமே பத்தாது போல இருக்கு. நீங்க மரியாதை வெளியில போ, வெளியில போ, வெளியில போ, வெளியில போ. சித்தாரி, நல்ல கம்பியை போட்டி மீட்டியவுடன் எவ்வளவு இனிமையான நாதம் கேட்கிறது பார்த்தாயா? கம்பிக்கு பதிலாக கயிற்றை போட்டு மீட்டி பார்க்கும் புத்திசாலிகளும் இருக்கிறார்கள் இந்த உலகத்தில். வேடிக்கை, கயிறை போட்டால் இசை கேட்குமா? அதை பற்றி அவர்களுக்கு என்ன கவலை? சித்தார் என்ற உருவத்தில் இருந்தால் போதும். என்ன புரியாத வார்த்தைகளாக பேசிக்கொண்டே போகிற? விவரமாக சொல். விவரம்? ஒரு அழகிக்கும் அவலட்சணத்திற்கும் முடிச்சு போட அரண்மனையில் திட்டம் போடுகிறார்கள். அந்த பெண் ஒப்புக்கொண்டாடா? எட்டிக்காயை புசிக்க கிளி எப்படியம்மா ஒப்புக்கொள்ளும்? பிள்ளைகளின் ஒப்புதலை கேட்காமல் பெரியவர்களே தீர்மானம் செய்கிறார்களா? கல்யாணம் என்ற வியாபாரத்தில் லாபம் கிடைக்கும் என்ற நம்பிக்கை இருக்கும்போது பேராசைக்காரர்கள் விட்டு விடுவார்களா? பெற்றவர்கள் போடும் இந்த மனக்கணக்கு நடப்பதால் தான் இங்கே காதலர்களின் பிணக்கணக்கு ஏறிக்கொண்டே போகிறது. யாருக்கு நடந்தது இந்த விபரீதம்? எந்த பேரைக்கு நேரிட்டது இந்த பரிதாபம்? சிதாரா சொல், என்னால் முடிந்தால் நான் தடுத்து பார்க்கிறேன். உனக்குத்தான்
ஐயத்துக்கும் உனக்கும் திருமணம் நடத்த திட்டம் போட்டு விட்டார்கள். வசீரும் உன் தந்தையும் கலந்து பேசி கல்யாணத்தை நிச்சயித்து விட்டார்கள். கையில் அந்த விளக்கு இருக்கிறதோ அவனே என் எஜமான். உங்கள் உத்தரவு எதுவாய் இருந்தாலும் நான் அதை நிறைவேற்றுவேன். ஒரு பணப்பை கொண்டு வா. இத்தனை விலை உயர்ந்த பொருள்களை நான் இதுவரை பார்த்ததே இல்லை வசி. முந்திரி பழம் அளவிற்கு ஒரு முத்து. இதில் என்ன அதிசயம் சுகர்? தேங்காய் அளவுக்கு கூட முத்துகள் கிடைக்கின்றன பசீர். அந்த வைரம் வெண்ணிலாவிற்கு பதிலாக வானத்திலேயே பதித்து விட்டார். வையகமே வெளிச்சம் பெற்றுவிடும், வையகமே வெளிச்சம் பெற்றுவிடும். இதில் என்ன ஆச்சரியம் சுகர்? சந்திரன் என்ன, சூரியனையே தோற்கடிக்கும் சுத்தமான வைரங்கள் கடையில் கிடைக்கின்றன. ஓஹோ, உம்மிடம் இருக்கிறதோ? அது அது வராதே. கேட்ட பொருள்களை கொண்டு வந்து குவித்ததினால் உமக்கு என் மகள் உங்களுக்கு தான் சுக்ரியா அலம்பனா. அனாவசியமா யோசனை கெடுத்து போட்டியடா. ஏன்டா அப்படி அலற? உசுறு, யாஸ்மின் பேகத்தை மாலிக் அலாவுதீனுக்கு நிக்கா பண்றதாக பெரியோர்களால் நிச்சயிக்கப்பட்டு மேற்படி நிக்க அதுக்கு மேல சொல்லாத, அனாவசியமா என்ன சொல்லாத. நீ சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் மூட்ட பூச்சி மாதிரி கடிக்கிறா. யாஸ்மின், அழுவாதீங்க. யாஸ்மின் போனது போகட்டும், இருக்கிற மிச்சத்தையாவது யாராவது அடிச்சுட்டு போறதுக்குள்ள நீங்க போய் புடிச்சுக்குங்க. உடனடியா ரோஷன் ஆரம்பத்தை நிக்கா பண்ணிக்கிங்க. இன்னாலும் சரி,
ஏ பூதமே, சுல்தானின் அரண்மனைக்கு எதிரில் பார்ப்பவர்கள் அதிசயிக்கும்படியாக ஒரு அழகான மாளிகை உண்டாக்கு. அதுவும் இன்றிரவுக்குள் முடித்துவிட வேண்டும். கொட்டாய் விட்டது போல மந்திரி மகனை நினைச்சு வீணா மனசை அலட்டிக்காத, கவலை விடு. உன் மனசுக்கு பிடிச்ச வேற மாப்பிளையா பார்த்து நிக்கா பண்ணிக்க. சரி பாபு, ஆளு அழகா இருக்காருன்னு ஆசை வச்சா அவர் என்ன தேழு மாதிரி நினைக்கிறார். காதல விட்டுட்டேன் பாபா. ரோஷனாரா, இங்கயா இருக்க? போதும், எங்க வந்தீங்க? காதல் பித்தம் தலைக்கு ஏறி தலை காலுக்கு உத்தரவு போட, காலு உன் வீட்டை நாட யாம் ஓடி வந்தோ, யாது குற்றம் ரோஷனாரா? நிறு, வெளியே போறோம். ஏம்படா, 20 பரோட்டா தின்னுகிட்டு இருந்த என் மகன் எலும்பா போச்சு, முழு முட்டையை முழுங்கிக்கிட்டு இருந்த என் பொண்ணு இப்ப கா முட்டையை திங்கிறதுக்கு கூட கஷ்டப்படுது. எல்லாம் காதல் விசாரி, அது ஒன்னாரணம். மாமா வேணாம், அந்த முறைய வேணாம்டா. ஏக்கியா பாத் மாமா, காத்திருந்த இளவரசிய நேத்து வந்தவன் நிக்கா பண்ணிக்கிட்டான், அதனால என் காதலையும் மாத்திக்கிட்டேன். இனிமே ரோஷனாரா தான் என் பீபி. சந்தர்ப்பத்துக்கு தக்கபடி காதல மாத்தினா அதுக்கு நான் ஒண்ணு சம்மதிக்க மாட்டேன். மாமா, இந்த வாரம் என் மகளுக்கு மாப்பிள்ள கிடைச்சிட்டான். எங்க தாத்தாவை தெரியும்ல உனக்கு? அவரா மாப்பிள்ள? ஆமா. அட கம்மண்டு இருமா. எப்படிண்டு? எங்க தாத்தாவோட மக வயசு பேரனோட பெரிய தம்பி நாளைக்கு வர்றாரு, அவர்தான் மாப்பிள்ள. என்ன விட ஏக உயரமாச்சே, ஏனிதான் தூக்கிட்டு வரணும். யாரி பெரியோர்களே, பிரதானிகளே, உலகமே காணாத ஒரு உயர்ந்த மாளிகை கட்டிவிட்டதாக என்னை பாராட்டினீர்கள். இன்று நான் ஒரு உலக பணக்காரன். ஆனால் ஒன்றை மட்டும் புரிந்து கொண்டிருக்கிறேன், பணம் மனிதனுக்கு அடிமையாக இருக்க வேண்டுமே தவிர பணத்துக்கு மனிதன் அடிமையாக இருக்கக்கூடாது. செல்வம் ஒரு சக்தி, சக்திகள் உலகை ஆக்கவும் கூடும் அழிக்கவும் கூடும். ஆக்க வேலைகளுக்கு சக்திகள் பயன்படுத்தப்படுவதுதான் நீதி நேர்மை. கத்தியும் கைமா, உள்ள தூங்குற கொலகார பயல. கத்தியும் கை என்ன நறுமை மைத்துனரே, தூங்குற மாப்பிள்ளை. சித்தம் மைத்துனரே, தூங்குடங்க. புது மாப்பிள்ளை அவனையா? இந்த வந்திருக்கிற பயலையா பியாரா? இது நான் அவனை போய் வேண்டாம். உங்க வீரம் எனக்கு தெரியும், நமக்கு எதுக்கு வீண் சண்டை? சண்டையா போட போறேன், நான் சரணாகிதி அடைய போறேன். அவன் காலில் போய் விழுந்து என் காதலிய விட்டுறேன்னு கேட்க போறேன். மூடி இருக்கிற கதவுல போய் மோதிக்காதீங்க, உங்களுக்கு இருக்கிறதோ கொஞ்சம் மூளை, நீங்க மோதல மோதல சிதறி போட போகுது.
அந்த சின்ன பையனை நாளைக்கு வர சொல்லு. இன்னைக்கு எனக்கு சந்திக்க நேரம் இல்லை. சட்டாரி உசுறு என்ன அவன் சின்ன பையன்றானே, உனக்கு கேவலமா இல்ல? உங்களை முன்னாலேயே நேர்ல எங்கேயோ பார்த்திருப்பான் போல இருக்கு. அதான் உங்க உண்மையை புரிஞ்சிருக்கான். ஏச்சி அப்பா சட்டாரி இன்னும் புறப்படுங்க சீக்கிரம், அவங்க காத்துக்கிட்டு இருப்பாங்கல்ல. தொப்பி எடு கத்திய. இந்த பையன் நிஜமாவே நிக்கா பண்ணிக்கிட்ட மாதிரி அதை எடு, இதை எடு கத்தி எடுங்கிறானே. இங்கே எங்க போறீங்க? ஒரு காதை வெளியே வச்சு பேசிக்கிட்டு இருப்போம், சமய சந்தர்ப்பம் எப்படி இருக்குமோ? என்ன பண்றது, அவன் வீர பால் குடிச்சு வளர்ந்துருக்கான், நம்ம வேற பால் குடிச்சு வளர்ந்துட்டோம். ஓஹோ, அப்பால் குடிச்சிருப்போம். இருக்கும், அப்படித்தான் இருக்கும். ஆமா, சலாம் அலைக்கம். கத்தி சத்தரே உசுறு. ஆரம்பத்திலேயே கத்தியை காட்டுறானே, இவகிட்ட இப்படி முடிவு சொல்றது? நீங்க வந்து தைரியமா கேளுங்க, அது முடியும். ஒண்ணுமில்லை. எப்படி ஆரம்பத்துல இருந்து சொல்லவா? முடிவை மட்டும் சுருக்கமா சொல்லும். எனக்கு கதை கேட்டு பழக்கம். புது மாப்பிள்ளை, இந்த பழைய மாப்பிள்ளை நிலைமைய கொஞ்சம் பாருங்க. நீங்க என் காதல குறுக்கிட்டா நான் பேசாம சுடுகாட்டுல இறந்து அடிப்பேன். மாப்பிள்ளை நீங்க மாப்பிள்ளை. ஐயோ, மாப்பிள்ளை புல்லு தின்னு இருக்காரு போலிருக்கேன். மாப்பிள்ளை புல்லு. ஐயோ, தாடி. ஆஹா, ஏக்கியாப்பா ரோஷனாரா, நீ ஆம்பளை வேஷம் போட்டு என்ன அரவடிச்சுட்டியே. சத்தாரே உசுறு. என் மனவேதனைய பத்தி ஒரு புஸ்தம் அளவுக்கு சொல்லட்டுமா? வேண்டாம், அதிகமா போனாலும் படிக்க முடியாது. ரோஷனாரா, நான் வந்து யாரும் யாஸ்மின்னு கையை வைக்க விட மாட்டேங்கிறேன். பெற்ற பாருங்க, அல்லாவுதீன் யாஸ்மினுக்கு ஒரு மாளிகை கட்டி கொடுத்த மாதிரி நீங்க எனக்கு ஒரு மாளிகை கட்டி கொடுத்த பிறகுதான் நம்முடைய நிக்காவை பத்தி யோசிக்கப்படும். கூட்டத்தின் திட்டத்தை பற்றி உளவு வந்திருக்கிறது. வரப்போகும் திருடர்கள் கூட்டம் நமக்கு பெரிய நஷ்டத்தை விளைவிக்கும் என்று நினைக்கிறேன். வசீர், கொள்ளை கூட்டம் வந்தவுடனே என் குலையே நடுங்குகிறதே. இவ்வளவு பணத்தை எப்படி காப்பாற்றுவது? திடீரென்று அவர்கள் அரண்மனைக்குள் புகுந்து விட்டார். இதற்கு என்ன உசூர்? தங்களுடைய மருமகன் அலாவுதீன் இருக்கும் போது தங்களுக்கு என்ன கவலை? ஆலம்பனா, பேசிக் கொண்டிருந்தீர்கள், என்னை கண்டவுடனே நிறுத்தி விட்டீர்களே. ஒன்றுமில்லை அலாவுதீன், நாட்டில் திருடர்கள் புகுந்து விட்டார்களாம். அவர்களை ஒழிப்பதற்கு சரியான ஆள் யார் என்று யோசித்துக் கொண்டிருக்கிறோம். இல்லாதவர்கள் தானே கொள்ளையடிக்கிறார்கள். அவர்களுக்கு வேண்டிய பணத்தை கொடுத்து விட்டா? என்ன பணத்தை கொடுப்பதா? பணம் என் சுவிகார குழந்தை, அதை கொடுப்பதாவது? அதை விட திருடர்களை ஒழித்து விட்டா? அதற்கு என்ன உசூர்? கட்டளை இட்டால் இவரே அவர்களை அழித்து விடுகிறார். அப்படியே செய்கிறேன். என்ன புக ஓடுறான்? உக்கைய முதல்ல முடிஞ்சிட்டு வந்துருப்பாரு. ஏக்கியாப்பா, ஏ செட்டாரு, என்ன தவறி போய் அந்த படத்துக்குள்ள வந்துட்டமா? இது என்ன, அது அடுக்கு பாத்திர மாதிரி இவ்வளவு பெண்கள்? ஆமா, ஒருத்தன் ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கிட்டே பராத பாடுபடுறான். இந்த ஊமையனுக்கு இத்தனை பெண்களா? ஓஹோ, இங்க ஏன் வந்தேன்னு கேக்குறியா? இந்த அரமனைய பாத்துட்டு போறான்னு வந்தோம். உத்தரவு கேட்கலங்கிறியா? பரவாயில்ல, நாங்க இங்க இருந்தே பாத்துட்டு போறோம். என்ன அற்புதம், என்ன அழகு! என்ன செய்த நீ? ஐயோ, நான் ஒண்ணுமே செய்யல. கதை தெரிஞ்சது என்ன?
மூளையில போய் குத்துது போல இருக்கு, கஷ்டமா இருக்குதா? மறந்துடு, எப்படி அரண்மனையை சுத்தி பாக்கலாமா? அரண்மனையை சுத்தி பாக்கலாமா? சரியா? ரொம்ப நல்லா. ஐயோ அவங்கிட்ட தன்மையா நடந்துக்கடா, அப்பதான் ரகசியத்தை கண்டுபிடிக்க முடியும். நீ ரொம்ப நல்லவாப்பா. ஆமா, உனக்கு வாய் ஊமையா இருக்குது, உனக்கு இங்க என்ன வேலைன்னு இவ்வளவு பெரிய உடுப்பை கொடுத்துருக்காங்க. மீசலும் இருக்கிற வேலை கிப்பு. ராஜாவுக்கு மந்திரியா? ரொம்ப நல்ல ஆளு, நல்ல ஆளு. ஆமா, நம்ம வீட்டுக்கு வாயேன், அப்படியே ஒரு ரொட்டி கட்டி தின்னுட்டு சால்னா குடிச்சிட்டு வரலாம். இங்க நிறைய கிடைக்கிறது தெரியா? அது இருக்கட்டும், நீ நல்லவனாச்ச. உங்க அலாவுதீன் இருக்கிறாருல, அவரு இவ்வளவு பெரிய அரண்மனையை எப்படி கட்டினாரு? திங்குன்னு கட்டி விட்டாராம். இல்ல, எகிரி கட்டியிருக்காரு. இருக்கு, சமயத்துக்கு பிரயோஜனப்படாது. பணத்துல கட்டினா இந்த பாரு, என்கிட்ட கூட தான் இருக்குது. நான் சொல்றது ஒரே நாடுல கட்டினாரு எப்படி? ஆமா, அந்த ரஞ்சி இறந்து விட்டான் என்று நினைத்தேன். உயிரோடு இருக்கிறான், மாய விளக்கும் அவரிடம் சிக்கியிருக்கிறேன். மறந்திருக்க மாட்டா என்ன? நீங்களா? ஆம் சிதாரா, உன் கடமையை நீ செய்யும் நேரம் நெருங்கி விட்டது. அண்டிக்கெடு, அந்த அற்புத தீபத்தை எடு. முடியாது, என்னால் முடியாது. அந்த துரோகத்துக்கு நான் துணையா இருக்க மாட்டேன். என்னால் முடியவே முடியாது. முடியும், முடிந்தாக வேண்டும். என் தங்கச்சிலையே முடிந்தாக வேண்டும். அம்மா, அம்மா! ஓ சிதாரா, அம்மா எங்க? என்னப்பா புரியலையே? அம்மா, கல்வர்கள் நாட்டில் புகுந்து விட்டதா? அவர்களை அடக்க சுல்தான் எனக்கு கட்டளை இட்டு விட்டா. நான் உடனே புறப்பட வேண்டும். பத்திரமா போயிட்டு வாப்பா, நானும் நம்ம பழைய வீட்டுக்கு போயிட்டு வரேன். பழைய தீபம் கொடுங்க, புதிய தீபம் தருவேனுங்க. மோசம் ஏதும் இல்லை, இல்லை பார்த்து வாங்கி போகலாம். தீபம் நவீன தீபம் நம்பல்கி வியாபாரம் நிஜம்தான். குறைஞ்ச விலைதான் எல்லோருக்குமே, ஆ குறைஞ்ச விலைதான் எல்லோருக்குமே. வினோத தீபம் நவீன தீபம் நம்பல்கி வியாபாரம் நிஜம்தான். குறைஞ்ச விலைதான் எல்லோருக்குமே, ஆ குறைஞ்ச விலைதான் எல்லோருக்குமே. காசு பணம் உங்க
கிட்டே ராசி தீபம் நம்ப கிட்டே யோசிக்கணும் ஆசிலாத தீபம்தான் உண்மையிலே பார்க்க போனா சத்தியமா சொல்ல போனா குலவிளக்கு இந்த ஜோதி தீபம்தான் பழைய தீபம் போடுங்க புதிய தீபம் தாரேங்க பழைய தீபம் போடுங்க புதிய தீபம் தாரேங்க கோஷமேவும் இல்லை இல்லை பார்த்து வாங்கி போகலாம் வாங்கையா வினோத தீபம் நவீன தீபம் நம்பல்கி வியாபாரம் நிகழ்ந்தான் குறைஞ்ச விலைதான் எல்லோருக்குமே ஆ குறைஞ்ச விலைதான் எல்லோருக்குமே வாழ்விலும் ஏமாளி தாழ்விலும் இருளேங்கி ஒளி வீசும் உயிர் தீபமே ஈமான்கள் வாழ்விலும் ஏமாளி தாழ்விலும் இருளேங்கி ஒளி வீசும் உயிர் தீபமே எல்லாருக்கும் நன்மைதான் எம் பேச்சு உண்மைதான் கண்ணாகும் தீபம்தான் விண்ணோடு மண்ணிலே விளையாடும் ரூபமே தன்னாலே வாழும் எழியாகுமே ஜோதி இல்லைன்னா லோகமே இருளாகுமே தன்னாலே வாழும் எழிலாகுமே ஜோதி இல்லைன்னா லோகமே இருளாகுமே வினோத தீபம் நவீன தீபம் நம்பல்கி வியாபாரம் நிஜம்தான் குறைஞ்ச விலைதான் எல்லோருக்குமே ஆ குறைஞ்ச விலைதான் எல்லோருக்குமே போல நானடா என் போல நீங்கடா உணராத போதிலே சுகம் ஏதடா உன் போல நானடா என் போல நீங்கடா உணராத போதிலே சுகம் ஏதடா எப்போதும் நீதியின் பெயர் ஜோதியாகுமே பண்பாகும் தீபம்தான் எல்லோரும் வாருங்க என் பேச்ச கேளுங்க இருக்குங்க புதிய தீபம் ஏறாளுங்க இதில் எதிர்கால பலன் உண்டு நிசந்தானுங்க இருந்த புதிய தீபம் ஏழுங்க இதில் எதிர்கால பலன் உண்டு நிசந்தானுங்க வினோத தீபம் நவீன தீபம் நம்பல்கி வியாபாரம் நிஜம்தான் குறைஞ்ச விலைதான் எல்லாருக்குமே ஆ குறைஞ்ச விலைதான் எல்லாருக்குமே கட்டிய மாய மாளிகை ராஜகுமாரியோடு அந்த மலை மேல் கொண்டு வர போ முறைப்படி தங்க தட்டிலே சாப்பிட்டா கண்ணு தேய்ந்தாலும் அங்கங்களெல்லாம் தங்கமாகுமாம் என்ன தாவு சாப்பாடே வைக்கவில்லையா கொண்டு வந்து விடுவார்கள் இதோ தாவு இது என்ன மாயம் வரப்பட மாளிகை மாயமாய் மறைந்து விட்டது யாருமே அவர்களும் அத்துடன் மறைந்து விட்டார்கள் என்ன மாயத்தால் உண்டான மாளிகை மாயமாகவே வந்துவிட்டது நீ யார் உன் ஆசை காதலன் மந்திரவாதி ஜாஃபர் மந்திரவாதியா பாவி பாவத்தில் தான் சுகம் இருக்கிறது பெண்ணே பெண்ணோடு பிறக்கவில்லையா நீ அதற்காக என் ஆசைக்கு பூட்டு போட முடியுமா அரசமகளே மனித தன்மையே இழந்து விட்டாயா மலரை தொட்டவுடனே மென்மை மங்கையை கண்டவுடனே மனம் மாறும் தன்மை இதுதானே இயற்கை சண்டாளா போய்விடு இளவரசி யாரே நீ இப்போது கட்டளையிடும் சுல்தான் மகள் அல்ல நானும் அதற்கு ஜோகுக்கும் சொல்ல உன் அடிமை அல்ல நாசி உன்னை போன்ற கண்ணியம் கெட்டவர்களுக்கு மனித பிறவி கிடைக்கிறது என்றா இந்த ஜென்மத்துக்கு தான் என்ன பெருமை இருக்கு அதை விட மிருகமாகவே மாறிவிடலாம் அதிகமாறுவது எனக்கு பழக்கமில்லை மற்றவர்களும் பேசுவது எனக்கு பிடிக்காது நீ என் மனைவியாக வேண்டும் இல்லையேல்
बेटी यास्मिन पेरासे पेर नष्ट पणती मीद मोहता सेल मगे इटे सेल मगे इटे ஆலம்பனா எட்டு திசைகளுக்கு வீரர்களை அனுப்பியுள்ளேன். கண்டுபிடித்து கொடுப்பவர்களுக்கு 10,000 மொஹராக்கள் பரிசு கொடுப்பதாகவும் வாக்களித்துள்ளேன். என்னது தேவையில்லை, கொண்டு வா, கொண்டு வா. சாப்பாடில்லை ஆலம்பனா. சன்மானம் என்று ஏராளமான தங்கக்கட்டிகளை கொடுத்தாரே அலாவுதீன், எல்லாம் எலும்புகளாகிவிட்டன. இது என்ன வைரக்கிரீடம்? வைக்கோல் சிறப்பாக மாறிவிட்டது. பயங்கரம் பசே, பயங்கரம் பசே. ஒருவேளை பாத்தா சுத்தானான என்னை பக்கிரியாக மாற்றி விடுவானே என்ற பயமாக இருக்கிறது. பயமாக அவ வந்து விட்டான். என் வம்சத்தின் பிச பூண்டு என் கண்மணியை கடத்தி சென்ற கயவன் வந்து விட்டான். ஆஹா பசே, இவரை இழுத்து செல்லுங்கள், சித்தாக செய்யுங்கள், சிறச்சேவ செய்யுங்கள். ஒன்று வாய்வர்களே தங்கம் வைக்கோலை வைர கிரீடம் என் பேராசையை பயன்படுத்திக் கொண்டு பெரிய மாய விளையாட்டை நடத்தி விட்டார். இவைகள் எல்லாம் உனக்கு தெரியாது, யாரிடம் கதை அளக்கிறார்? புரியவில்லை ஆலம்பரம். அல்லாரிய என் இதயத்தில் எதையும் மறைத்து வைத்து விட்டு நான் இல்லை என்று சொல்ல மாட்டேன். சிந்தியுங்கள் ஆலம்பரம். சிந்திப்பதா? சிந்திக்க தொடங்கிவிட்டேன். நீ செய்த வேலை என் மூளைக்கு வேலை கொடுத்து விட்டது. மகனுக்கு பெண் கேட்டு வந்த பேய். நிறுத்தும் ஆலம்பரம், தவறு செய்தவன் நான், குற்றச்சாட்டு என் மீது. என் தாயை கண்டிக்க உனக்கு உரிமை கிடையாது. உரிமையை பற்றி பேசும் நீ கடமையை பற்றியும் எண்ணி பார்க்க வேண்டும் அலாவுதீன். மன்னன் மகளை மருமகளாக எண்ணினாலே உன் தாய், அதுவே அவன் செய்த பெரிய குற்றம். தவுத் தாய்மொழிக்கு இருக்கும் கௌரவத்தை குறைக்க இந்த உலகத்தில் யாருக்கும் அதிகாரம் கிடையாது. ஆலம்பரம், விடுதலை செய்யுங்கள் என் தாயை. பசுவை அடித்தால் தான் கன்றுக்கு ஆத்திரவரும். ஆமாம், கோபத்தால் குதிக்கிறாயே, கொண்டு வா என் மகளை. எந்த பாசம் உன்னை பலவிக்க செய்கிறதோ அதே பாசத்தால் தான் நானும் பேசுகிறேன். இன்னும் ஒரு வாரத்துக்குள் என் மகளை கொண்டு வராவிட்டால் மகளை இழந்த என்னைப் போல் உன் மாமாவை இழக்க நேரிடும். அம்மா, 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 என்னால் தானே அம்மா உனக்கு இந்த ஆபத்து. உன் வாழ்க்கைக்கு ஊன்றுகோலாக இருக்க வேண்டியதா? உன் உயிருக்கே உழை வைத்து விட்டேனே அம்மா. அம்மா, ஒரே வாரத்தில் உங்கள் மகளை கண்டுபிடிக்க வேண்டும். சரி ரகு, thank you.
உண்மைதான் யாகு, நான் வாழ வேண்டும் என்ற எண்ணத்தில் பாவம் யாஸ்மின் வாழ்க்கையே கெடுத்துவிட்டு பயம் என் பகுத்தறிவை கொண்டு விட்டது. அதன் பலன் இவ்வளவு விபரீதமாக முடியும் என்று நான் நினைக்கவே இல்லை. நம்பிக்கை துரோகம் செய்துவிட்டு அந்த தவறை நினைத்து நான் கலங்காத நாடே கிடையாது. நான் என்ன வேண்டுமானாலும் செய்கிறேன். இந்த களங்கத்தை துடைக்க நான் கல்லாக மாற நேரிட்டாலும் கவலைப்பட மாட்டேன். பயந்து பயந்து நடத்தும் இந்த வாழ்க்கைக்கு ஒரு முடிவாவது ஏற்படும். யாஸ்மின், யாஸ்மின், நீங்கள் வந்துவிட்டீர்களா? உண்மையாகவே நீங்கள் என் காதலர் தானா? மாய மந்திரவாதி போட மாறு வேஷம் இல்லையே? இல்லை யாஸ்மி, நான் உண்மையாகவே உன்னால் அறிந்தேன். நீங்கள் இங்கிருந்து போய்விடுங்கள். இங்கிருந்தால் ஆபத்து. எனக்காக நீங்கள் உயிரை விட வேண்டும். என்ன ஹஸ்பின்? நாளைக்கு அந்த மந்திரவாதியின் ஆசைக்கு நான் இணங்க வேண்டுமா? மறுத்தால் மரணம். யாஸ்மி, சுகத்தில் பங்கு கொண்டவன் கஷ்டத்திலும் பங்கு கொள்ள வேண்டும். அவன்தான் காதலன் கணவன். மந்திரவாதி மகா கொடியவன், சர்வசக்தியுள்ள மந்திரகோலை வைத்திருப்பவன். நான் சொல்வதை கேள். நாளை நீ அவன் ஆசை கிணங்குவது போல் பாசாங்கு செய், பாட்டு பாடு, ஆட்டமும் ஆடு, மெய்மறக்கச் செய். பிறகு நடப்பதை பார். ஒரு ஜாஃபர், இன்று உன் கோபத்தில் அவனை கொன்றுவிட்டால் நாளை உனக்கு கிடைக்கப் போகும் இன்ப விருந்து கெட்டுவிடும். சக்தி மிக்க சாதனமாகிய மந்திர கோலும் மாய விளக்கும் முன்னிடம் இருக்கும் போது அவனை இன்று கொன்றால் என்ன, நாளை கொன்றால் என்ன? பாலம் பண்ண வாதவல. இது வரி கணக்கு. கணக்கை சொல்லும் பாலம்பணம். புதிய வரிகள் போட்டதால் இப்பொழுது கஜானாவில் அதிகப்படியாக 60 லட்சம் முகராக்கள் சேர்ந்திருக்கிறது. நம் நாட்டில் மக்கள் இருக்கிறார்களா இல்லை, காற்றுக்கு ஓடி விட்டார்களா? பாலம்பணம், யாருடைய உத்தரவின் பேரில் புதிய வரிகள் போட்டீர்கள்? பண பேராசையினா பெற்ற மகளை இழந்துவிட்டு பரிதவிக்கிறேன். பண்ணிய பாவம் போதாதா? ஏன் இன்னும் என் பாவத்தை அதிகப்படுத்துகிறீர்கள்? பாலம்பணம், இது தங்கள் நன்மைக்காக நாங்கள் தயாரித்த திட்டம். உங்கள் வாழ்விற்காக, மன்னர் கௌரவத்திற்காக, ஸ்தானத்திற்காக. மன்னன், 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 யாரா மன்னன்? எவன் ஒருவன் தன் உழைப்பில் பணம் சம்பாதித்து பொது நலத்திற்காக செலவிடுகிறானோ அவன்தான் மன்னன். ஊரான் ரத்தத்திலே உப்பரியை கட்டிக்கொள்பவன் மன்னன். எத்த போ, வாங்கினவரையை திருப்பிக் கொள். முடியுமானால் மக்களுக்காக கஜானாவையே காலி செய்து பலம் படம். இதோ என் பிழைப்பிற்காக ஒப்பிதை போய்விடு. எனக்கு பயமாக இருக்கிறது. பரவாயில்லை, நீ தைரியமாயிரு. சுல்தானா யாஸ்மின், நீ தனியாக இருக்கிறாய் என்றல்லவா நினைத்தேன். உனக்கும் இருவரு துணை இருக்கிறார்களா? நீங்களா? என்ன சொல்கிறீர்கள்? ஒன்றுமில்லை, அந்த பரதேசி பயல் அல்லாவுதீனிடம் எப்படி பறந்து போவது என்று அந்த சித்திரத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறாயா? நல்ல சித்திரங்களை எந்த பெண்தான் விரும்ப மாட்டாள்? ஷாபாஷ் யாஸ்மின், ஷாபாஷ். நீ உண்மையிலேயே ஒரு சிறந்த நடிகை, நல்ல சாதுரியக்காரி. உன் குளுமையான பேச்சு எனக்கு ஒரு புது குதூகலத்தை கொடுக்கிறது. ஆனால் சில சமயத்தில் நாம் எல்லோரும் வெளித்தோற்றத்தை கண்டு தப்பு கணக்கு போட்டு விடுகிறோம். தப்பு கணக்கா? அது என்னமோ உண்மைதான். இல்லாவிட்டால் நீ அந்த அல்லாஹ்வுத்தீனை முழுவதும் நம்பியிருப்பாயா? அது போகட்டும். அவன் அரிய சாதனைகளுக்கு உதவிய இந்த மாய விளக்கை பற்றி உனக்கு ஒரு வார்த்தையாவது சொல்லியிருக்கானா? இல்லை. அவ்வளவு சக்தி வாய்ந்ததா இந்த விளக்கு? எங்கே கொடுங்கள் பார்ப்போம். கொஞ்சம் பொறு. இந்த மாய விளக்கை அவ்வளவு அலட்சியமாக நழுவிட நான் அல்லாஹ்வுத்தீனை போல முட்டாளல்ல. இதோ பார். பார்த்தாயா?
என் உயிர் இருக்கும் வரையில் அந்த விளக்கை யாராலையும் தொட முடியாது. நம் காதலை பற்றி ஏதாவது ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறாயா? ஓ, கூடிய சீக்கிரத்தில் உங்களுக்கே தெரியுமே முடிவு என்ன. யாஸ்மின், உன்னுடைய முடிவை நீ எதிர்பார்த்துக்கொள். என்ன பார்க்கிறாய்? உன் கையில் இருப்பது நாங்கள் உண்டு பண்ணிய தந்திரக்கோள், சக்தி வாய்ந்த உன்னுடைய மந்திரக்கோள். இதோ பார். Thank you.
நீ பேசவிட்டாய். நீ செய்த இந்த பேருபகாரம் என்னோட உயிர் உள்ள வரைக்கும் நான் மறக்க மாட்டேன். நான் பேசிவிட்டேன் பேசிவிட்டேன். பாக்தாத் நகரத்துக்கே கொண்டு போ. பாவம் மகளை காணாமல் மன்னர் துடித்து. ஐயோ நீங்க சாரம் போடுறது நல்லா இல்ல. ஏன் விடுங்க, நான் சாரம் போடுறேன், நீங்க பாரு. உலகே மாயம் மனசுலே இருக்கியா, நான் பக்கீராயி போய் மக்காவுக்கு பிறந்துகிட்டு இருக்கிறேன். ஏண்டா இந்த பொண்ணு இங்க வந்தது? ஏய் மாய பிசாசே, நீ இங்க வந்த ஆசை வந்துருச்சு, நீ போ, ஆசையும் போயிட பாருங்க. நீங்க ஏன் இப்படி சன்னியாசி வேஷம் போடணும்? எல்லாம் உன்னாலதான். என்ன நிக்கா பண்ணிக்கிறேன்னு சொல்லு, சன்னியாசி சம்சாரியா மாறிடுவார். ஆமா ஏக்கியாப்பா, என்னடா ஒண்ணும் பேச மாட்டேங்குது. நீங்க ஏதாவது பேசுங்க, அது பேசு. இந்த பாருங்க, நீங்க நிக்கா பண்ணிக்கிறீங்க. ஏக்கியாப்பா, ஐயோ ஏக்கியா பாத்துன்னு சொல்லாதீங்கன்னு சொல்லுங்க.